நாவுக்கரசு முதலாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர், சென்னை வைஸ் சான்சலருடைய மகன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். சிதம்பரம் மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கிறான். சீனியர் பசங்க வந்து இவங்களை வந்து ராகிங் பண்ணுறாங்க. ராகிங் அப்படிங்கிறது வந்து அவங்க வெல்கம் டின்னர் கொடுப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் டேன்னு கொண்டாடுவாங்க. அப்போ அதை ஒரு இனிஷியல் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. அதை ஆரம்ப வர்ற ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்டு நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க ஒரு அன்பின் மூலமாக அவங்கள வரவேற்கிறது, அது கொஞ்சம் கலாய்த்தல் டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் போகும். அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் ஆகிடுச்சு அந்த டைமில். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தூரமாக நின்று அவங்கள வந்து கிண்டல் அடிக்கிறத விட இதெல்லாம் டச் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த டச் பண்ணுறது பிடிக்காது, தொட்டால் அது கோபம் வந்துடும். அப்படி ஒரு விபரீதம் வந்து இந்த மாணவனுக்கும் சீனியர் மாணவருக்கும் ஏற்பட்டதில் வந்து கடைசியில் வந்து அது முற்றி போய் இந்த காடுகின்ற இந்த பையன் வந்து கொலை செய்யப்பட்டு ஒரு கண்டந்துண்டமாக வெட்டி ஒரு பெட்டியில் அடைக்கப்பட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போட்டு போயிட்டாங்க. வைஸ் சான்சலருக்கு ஒரே பையன். 1996 நடந்த சம்பவம் வந்து தமிழ்நாடே உலுக்கிச்சு. அன்றைக்கு ஒரு சட்டம் போட்டுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இனி கல்லூரி மாணவர்கள் கல்லூரிகளில் வந்து ராகிங் செய்யக்கூடாது என்று ஒரு ஜிஓ போட்டு அதை நிறுத்துவார். தொடுதல் மூலமாக ஏற்பட்ட விரிதம். ஒரு சிலருக்கு தொட்டால் பிடிக்காது, சிலருக்கு பக்கத்தில் நெருங்கினாலே பிடிக்காது. இது முள்ளம்பன்றி போர்க்கு பையன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது யாராவது பக்கத்தில் போனால் அதனுடைய முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள், அதை வச்சு சிலிர்த்து எதிரிகளை தாக்கும். அப்போ பக்கத்தில் போவதுக்கு பயப்படுவாங்க. ஆக அது தொடக்கூடாது என்பதற்காக இறைவன் அதற்கு கொடுத்தது. இதே மாதிரி வந்து போர்க்குப்பைன் ஃபிஷ் ஒன்று இருக்குது, அது வந்து கடலுக்குள் வாழக்கூடியது, மேல் பரப்பிலே வாழுமா, அதனால் பறவைகள் வந்து அடிக்கடி அந்த மீனை பிடிச்சிட்டு போயிடும், பிடிச்சிட்டு போய் சாப்பிட்றோம். அதுக்காக அந்த போர்க்குப்பைன் ஃபிஷ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தன் உடலை வந்து ஏற்கனவே இருக்கிறது போல் 10 மடங்கு பெருசாக்கி கொள்ளுமா. அதுக்குள்ள ஒரு காற்று பை இருக்குமா, அதன் மூலமாக உடலை பெருசாக்கி கொள்ளும். யாரையுமே தொடவிடாது, அப்படியே அது பறவைகள் பிடிச்சா கூட அது முழுங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பெருசாகிடும். அப்படி வந்து யாரையுமே தொடவிடாமல் யாரையுமே பக்கத்தில் விடாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய இன்னொரு ஜீவன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டச் மீ நாட்னு சொல்லி ஒரு இது, ஒரு தொட்டால்ச்சி நீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு செடி கூட இருக்குது, டச் மீ நாட். ஒரு சிலருக்கு தொட்டால் பிடிக்காது, ஒரு சிலருக்கு தொட்டால் தான் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தொட்டால் தான் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. அது என்ன லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோன், பழைய ஃபோன் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த லேண்ட்லைன் ஃபோனில் வந்து பட்டன் அமுக்குவாங்க, அதில் 1 to 9 வரைக்கும் இருக்கும், 0 இருக்கும், நடுவில் 5வது நம்பர் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இந்த பிளைண்ட்ஸ் நண்பர்கள் இருக்காங்கள்ல அவர்களுக்காக பண்ணப்பட்டது. அவங்க அந்த 5 கையை வச்சுட்டு விரலை வச்சுட்டு அதை தடை பார்த்துட்டாங்கன்னா பக்கத்தில் எந்தெந்த நம்பர் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக அடித்து ஃபோன் பண்ணிவிடுவாங்க யாரோட உதவி இல்லாமல். அதற்காக அப்புறம் அவர்களே வந்து பிரெய்லி மெத்தேட்னு ஒன்று இருக்கும், அது வந்து ரொம்ப வேகமாக 2 கையும் அந்த 10 விரல்களையும் ஓட்டி ரொம்ப வேகமாக படிப்பாங்க. மிக அற்புதமான விஷயம் அந்த ஒரு விஷயம். அது வந்து இவர்கள் தொட்டு உணரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். இப்போ நம்ம ஊரில் வணக்கம் சொல்கிறதுக்கு 2 கை எடுத்து கும்பிடுவோம். ஃபாரினர்ஸ் என்னமோ ஷேக் ஹேண்ட் அப்படிமா, அதாவது கையோட கை. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த படத்தில் வலது கை 2 என் கையில் வந்து எந்த ஆயுதங்களும் இல்லை உன்னை தாக்குவதற்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கை குலுக்கிறது. தொட்டு உணர்ந்து செய்யும் பணி தான் வந்து டாக்டைல்னு சொல்லுவாங்க, TACTILE டாக்டைல் அப்படிம்பாங்க. இப்போது சிற்பி வந்து சிலை செதுக்குவது போல், அதாவது ஓவியர் வந்து ஓவியத்தை வரைவது போல், நாம் பேனா வச்சு எழுதும்ல, இதெல்லாம் வந்து அந்த டாக்டைல் மெத்தடில் வரும். சரி, இப்போ அம்மா வந்து நம்ம தலையின் மீது, உச்சந்தலையின் மீது கை வைத்து வருடி கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு தெய்வீக ஒரு அனுபவம் இருக்கும். அது வந்து தொட்டால்தான் அந்த இது இருக்கும். யாராவது மரணம் அடைஞ்சிட்டா உடனே கட்டி பிடிப்பாங்கன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒருவரோட அந்த தொடுதல் உணர்வு மூலமாக அந்த துக்கங்கள் மாறும். இதுதான் வந்து அந்த தொடுதலுடைய வித்தியாசம். சிலருக்கு தொட்டால் பிடிக்காது, அலர்ஜி, அது பெரிய விஷயத்தில் முதல்ல சொன்ன மாதிரி கொலையில் போக கூட முடியக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது தொடுதல். இந்த வார்த்தை தீர்ப்பாங்க ஹெஃபேஃபோபியான்ட்டு, இது வந்து சிலருக்கு தொட்டால் அலர்ஜி, பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும். சிலருக்கு அது பிடிக்குது, ஹெஃபேஃபோபியான்னு பேர், அது ஒரு பயத்தை தரக்கூடியது. இப்போ நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான வேர்டு சோஷியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி. மூச்சுக்காற்று கூட படக்கூடாது. நம்ம சுற்றில் ஒரு ரவுண்டு போட்டுட்டு இத்தனை சென்டிமீட்டருக்கு இடையில் தான் நம்ம நின்று பேசணும் அப்படின்னு சொல்லி.
காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, காட்சிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. டச், குட் டச், பேட் டச் அப்படின்னு நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம்ல.